இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் சூர்யா இந்த கதையில் வந்து வில்லனா, ஜோக்கரா, ஹீரோவா, என்ன ஏது அப்படின்னு நம்ம ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணார். ஒரு தெளிவின்மை அவர்கிட்ட வந்து ஜாஸ்தியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து இவங்களுடைய மகாவிஷயத்துலேயும் வந்து அவருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணுறது ராஜலட்சுமி தான் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ராஜலட்சுமி தன்னோட அம்மாவை வந்து இன்னமும் வந்து பகச்சிக்க விரும்பாமல், அம்மாவுடைய மனசை காயப்படுத்த விரும்பாமல் தான் மனைவியை பிடிச்சிருந்தாலும் அவங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது எல்லாத்தையும் பண்ணிருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணவர்கள் இந்த மாதிரி தான், இன்னமும் வந்து என்னதான் கல்யாணம் ஆகி 40 வயசு ஆனாலும் சரி 50 வயசு ஆனாலும் சரி தன்னோட அம்மா புடி வந்து வெளில வந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவருக்கும் ஒரு மனைவிக்கும் நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. அந்த விஷயத்தில் ராஜலட்சுமியாக புரிஞ்சுப்பாங்களான்னு பார்த்தா அவங்க ஒரு வீம்புக்கு பிடிச்சிட்டு அவங்க இன்னமும் உங்களை காயப்படுத்துற மாதிரியும் பிரித்து வைக்கணுங்கிற மாதிரியும் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கும் பொழுது, ஒரு வாரத்தை நீங்கள் தானே அவளை பெற்றீங்க, 10 மாதம் வந்து பெற்றீங்க, எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு மகா கேட்டதுனால கொந்தளிச்சு போய் இப்போ சூர்யா என்ன பண்ணுறாரு, தர தரத்தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளில தூக்கி போட்டார் மகாவை. ஆனால் மகா ஒன்றும் மற்ற ஹீரோயின் மாதிரிலாம் கிடையாது, அழுதுட்டு போய் வீட்டுக்கெலாம் கிளம்பி போகல, அங்கேயே மழையில் நினைஞ்சிட்டே நான் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. உடனே வந்து இவருக்கே வந்து மனசு ஒரு ஒரு கஷ்டமாயி இப்படி அம்மாவுக்காக கோவப்பட்டோம், ஆனால் அவள் பேசின வார்த்தை சொல்ல வந்த வார்த்தை என்ன சொல்ல வந்தாங்கிற இது விஷயம் புரியுது, ஆனால் மழையில் வேறு நிற்கிறாளே அப்படின்ட்டு கிளம்புவோம், வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போகணும் திருப்பி சொன்னாலும் அவங்க நான் நீங்கள் தப்பன்ட்டீங்க அதை ஒத்துக்கிட்டு நான் உள்ளே கூப்பிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க. அப்புறம் கடைசியில் சரி பாவம் பார்த்து வந்து மழையில் நினைஞ்சிட்டு இருக்காங்கன்னு உள்ளார கூப்பிட்டு வந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஜலதோஷம் மாதிரி ஏதாவது பிடிச்சோ பெரிய காய்ச்சல் மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ஒரு வேளை உள்ளே கொண்டு வந்து இவரே மன்னிப்பு கேட்டு சரி வா இங்கே நிற்காத அப்படின்னு கூப்பிட்டு வர, வீட்டில் எல்லாம் அமைதியாக இருக்க, அப்புறம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது இவரே அவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு தருணம், அது மூலமாக அவங்க நெருக்கமாகற மாதிரி ஒரு தருணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னமும் வந்து சூர்யா பண்ணுறது தப்புன்னு தான் நமக்கு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம், யார் காரணம் நினைக்கிறீங்க, இல்லை என்ன நடக்கணும் உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும்